பெரும்பாலும் இந்த கேட்ஜெட் அடிக்ஷன் இருக்கிறவங்க எந்த மாதிரியான மனநல பிரச்சனைகளோட உங்களை வந்து சந்திக்கிறாங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நிறைய சமயங்களில் வந்து இது கேட்ஜெட்னால வந்ததுன்னு நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ முக்கியமாக வந்து இந்த யங் பாய்ஸ், ஒரு 25 கீழே இருக்கக்கூடிய பாய்ஸ் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஏடிஹெச்டி இருக்குது, அதாவது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் இருக்குது, அதை வந்து எனக்கு சரி பண்ணணும். ஏன்னா என்னால் எந்த விஷயத்துலையுமே கன்சிஸ்டண்ட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. ஒரு விஷயம் எடுக்கிறேன்னா எனக்கு வந்து அதில் ரொம்ப கவன சிதறல் ஏற்படுத்துது. முன்னாடியெல்லாம் நான் அந்த மாதிரி கிடையாது. ஒரு புக் எடுத்தால் என்னால் படிக்க முடியல, ஒரு மூவி எடுத்தேன்னா என்னால் அதோட எண்டு வரைக்கும் என்னால் பார்க்க முடியல. என்னோடய ஆஃபீஸ் காலில் நான் இருக்கேன், இல்லை நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கேன்னா இமீடியட்டாக மீட்டிங்க்கு நடுவில் நான் வந்து யூடியூப் போயிடுறேன், இல்லை வாட்ஸ்அப் போயிடுறேன். என்னால் சஸ்டெயின்டாக ஒரு விஷயத்தை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, முக்கியமாக சோஷியலைஸ் பண்ண முடியலன்னு வாங்க. வீட்டில் பெரியவங்க வந்திருக்காங்கன்னா என்னால் உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் பொறுமையாக பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவங்க சொல்லுவாங்க, அவங்களே டயக்னோஸ் பண்ணுவாங்க, எனக்கு ஏடிஹெச்டி இருக்குது, சின்ன வயசில் கவனிக்கலன்னுவாங்க. ஆக்சுவலாக ஏடிஹெச்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஈவன் லெஸ் தேன் 2 years கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கும் அண்ட் இன்னட்டென்ஷன் இருக்கும், ஒரு கான்சன்ட்ரேஷன் சஸ்டெயின் பண்ண முடியாது. அண்ட் மோஸ்ட் பெற்றோர்கள் வந்து இதை வந்து எவாலுவேட் பண்ணணும். ஏன்னா ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், படிக்க மாட்டேங்கிறாங்க, கிளாஸில் வந்து சுற்றிகிட்டே இருக்காங்க, மற்ற குழந்தைங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, ரொம்ப வாய் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வரதுனால இவங்க சின்ன வயசுலேயே ட்ரீட்மெண்ட்டுக்கு எவாலுவேஷனுக்கு கண்டிப்பாக போயிருப்பாங்க. ஸோ சின்ன வயசில் நல்லா இருந்த குழந்தைங்க திடீர்னு ஒரு 15 to 20 இந்த மாதிரி ஏடிஹெச்டி சிம்டம்ஸ் வருது அப்படின்னா முக்கியமாக நாங்கள் பார்க்குறது அவங்களோட கேட்ஜெட் யூசேஜோட பேட்டர்ன் எப்படி இருக்குதுன்னா. ஸோ அதை பற்றி கேட்கும்பொழுது தான் நமக்கு நல்லா தெரியும், இவங்க ரொம்ப அதிகமாக கேட்ஜெட்ஸில் இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி அந்த மூளையினுடைய அந்த செயல்பாடுகளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எல்லா விஷயமுமே லைஃப்பில் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு ஈக்குவலண்ட்டான விஷயம் உங்களால் தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. மற்ற விஷயங்கள் எல்லாமே போர் அடிக்கிறதுனால திரும்ப திரும்ப அவங்க இதுக்குள்ளேயே போவாங்க. சரி, நம்ம இது ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம், நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணலான்னா அது வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, அப்போ வெறுப்பு வரும், கோபம் வரும். ஸோ இதை வந்து அவங்க வந்து அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர்னு சொல்லி நிறைய பாய்ஸ் வந்து இதுதான் எனக்கு டிஸார்டர்னு நினச்சிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து வருவாங்க. ஸோ இந்த கேட்ஜெட் அடிக்ஷன் வந்து பல்வேறு விதமான ஒரு சைக்கலாஜிக்கல் கான்சிக்வன்ஸோட, நான் சொல்கிற மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இஷ்யூவாக இது வரலாம். முக்கியமாக அந்த செக்ஷுவல் அடிக்ஷன், அதாவது பார்னோகிராஃபி அடிக்ஷனில் என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு அவங்க காமிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து வீட்டில் சாதாரணமாக நடக்கக்கூடிய செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் கிடையாது. ஸோ இட் இஸ் அ வெரி க்ளோரிஃபைடு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ அதை பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து இதே மாதிரி தான் என் வீட்லேயும் நடக்கும்னு சொல்லி மேரேஜ்க்கு அப்புறம் எதிர்பார்க்குறது ஒன்று. ரெண்டாவது வந்து அதன் மூலமாகவே அவங்களுடைய செக்ஷுவல் தேவைகளை பூர்த்தி செஞ்சுப்பாங்க. ஸோ எனக்கு அது பார்த்தாலே ரொம்ப குஷியாகிடுது, எனக்கு போதும், எனக்கு வந்து என்னுடைய பார்ட்னரோட என்னால் இன்வால்வ் பண்ண முடியல, பிகாஸ் அதில் இருக்கிற கேர்ள் மாதிரி என் பார்ட்னர் இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப பார்னோகிராஃபி பார்க்கும்பொழுது இவங்களுக்கு வந்து நார்மல் செக்ஸ் லைஃப்பில் இன்வால்வ் ஆக முடியாத நிறைய செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸோடு எங்ககிட்ட வருவாங்க. சில பேர் பார்னோகிராஃபி அடிக்ஷனில் என்ன ஆகும்னா, அளவுக்கு அதிகமான மாஸ்டர்பேஷன், அந்த சுய இன்பம் செய்கிறது அளவுக்கு அதிகமாக மாஸ்டர்பேஷனில் அடிக்ட் ஆகிட்டு அதனால ரொம்ப மன அழுத்தத்தோடு வருவாங்க. நிறைய பேர் டிப்ரெஷன் ஒரு ஆங்ஸைட்டியில் நிறைய பேர் வருவாங்க. ஸோ கேட்ஜெட் அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஒரு குழந்தை ரொம்ப ஒபீஸாக சைல்டுஹுட் ஒபிசிட்டியோடு வரும். ஒரு என்னன்னு பார்த்தோம்னா இது கேட்ஜெட் தான் பின்னாடி இருக்கும். ஸோ இதோட ப்ரெசன்டேஷன் வந்து இட்ஸ் லைக் அ ஸ்பெக்ட்ரம், ஒரு ரெயின்போ மாதிரி எப்படி வேணாலும் இதை ப்ரெசென்ட் பண்ணலாம். பட் அதுக்குண்டான ஹிஸ்ட்ரி வந்து நம்ம ஆழமாக பார்க்கும்பொழுது அதனுடைய ரூட் காஸ் வந்து அந்த ஃபோன் ஆர் வாட்எவர் இஸ் தேர் அட் ஹோம். ஸோ எல்லாம் இப்போ நாங்கள் புதுசாக இதையும் சேர்ந்து கேட்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு சைக்காட்ரி ஹிஸ்ட்ரி டேக்கிங்னு ஒரு ப்ரொஃபோமாகவே இருக்குது. நாங்கள் ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் படித்த காலத்தில் இந்த கேட்ஜெட் பற்றின ஹிஸ்ட்ரி கேட்கணுன்றது எங்களுக்கு சொல்லித்தரப்படவே இல்லை. இப்போ நாங்கள் பார்க்குற கேசஸ் ரொம்ப அதிகமாக இது வந்து நிறைய விஷயங்களுக்கு இது ரூட் காஸாக அல்லது ஒரு அடிஷ்னல் காஸாக இருக்கும். திஸ் மைட் நாட் பி த மெயின் காஸ், பட் இதுவும் ஒரு அடிஷ்னல் காஸாக இருக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக கேட்க வேண்டிய அவசியம் வந்து இப்போது ஜாஸ்தியாக இருக்குது.